Welcome to Ayana's Kitchen. வாங்க இன்னைக்கு இந்த மட்டன் சுக்கா தான் நம்ம செய்ய போறோம். ரொம்ப சுலபமான முறையில் எங்கள் வீட்டில் நான் என்ன மெத்தடில் செய்வேனோ அந்த மெத்தட் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு கிலோ மட்டனுக்கு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் விட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அது, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, இது மூணும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா பொரிஞ்சோன்னே 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. 1 கிலோ மட்டனுக்கு 5 வெங்காயம், 1 வெங்காயம் அரைக்கிறதுக்கு எடுத்துட்டோம், மிச்சம் 4 வெங்காயம் இதில் போட்டு வதக்கிக்கிறோம். வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ 2 தக்காளி, 1 தக்காளி அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம், மொத்தம் 3 தக்காளி. வெங்காயத்தில் பாதி தான் தக்காளி போடணும், ரொம்ப தக்காளி போடாதீங்க, போட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்காது, ஒரு மாதிரி புளிச்ச மாதிரி ஆகிடும். நல்லா மூடி வச்சு தக்காளியை கரைய விட்டுறலாம். இந்தளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா கரைஞ்சால் போதும். இந்த டைமில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. நம்ம வெங்காயத்து மேலே போட்டோம்னா கீழே பிடிக்குங்கிறதுனால தான் நம்ம தக்காளி மேலே போட்டிருக்கோம். ஆனால் இந்த எண்ணெயிலேயே நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். நல்லா இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடுச்சு, நல்லா கும்முன் வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் குழம்பு மிளகாய் தூள் 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் 2 ஸ்பூனு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த 5 பொருளும் சேர்த்துக்கோங்க. நான் இது வந்து எங்கள் வீட்லேயே அரைச்ச மிளகாய்த்தூள், நான் இதோடைய அளவு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கூட பார்த்துக்கலாம். இதுனா நீங்கள் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வரும், ஒரே மாதிரி டேஸ்ட்டாக. இந்த மாதிரி எண்ணெயிலேயே நல்லா அதை 1 நிமிஷம் கலந்து விட்டுருங்க. இந்த 1 பெரிய வெங்காயம், நல்லா பெரிய சைஸாக 1 தக்காளி, இது ரெண்டும் போட்டு நல்லா நைஸாக அரைக்க வேண்டாம், மிக்சியில் போட்டு லேசாக 1 அடி அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் நைஸாக அரைக்கலை, நல்லா 1-2 நச்சு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே மட்டன், 1 கிலோ மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி 1 ட்ராப் தண்ணி கூட இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன், அதில் இந்த அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம். தண்ணியே சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூனு மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து குக்கரில் வச்சு 1-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கரில் அந்த கறியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், மட்டனை 1 ட்ராப் அளவு கூட தண்ணி சேர்க்கலை. நான் உங்ககிட்ட ஏற்கனவே ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, பாருங்கள் அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மட்டன் தான், இதிலிருந்து விட்ட தண்ணி தான் இது, அதனால் இது ஃபுல்லுமே பாருங்கள் எண்ணெயாக தான் இருக்கும். அதனால தான் நான் சுக்கா பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக சேர்ப்பேன். இந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சு, இதை அப்படியே எடுத்து இந்த மசாலாவில் சேர்த்துக்கோங்க. கொட்டி கலந்துக்கோங்க, தேவையான அளவுக்கு
உப்பு, நீங்கள் தண்ணியே சேர்க்க வேண்டாம். இதில் நீங்கள் இந்த மசாலாவை ஏற்கனவே நல்ல மசாலாவை எண்ணெயில் வதக்கிட்டோம், இதில் ஃபுல்லாக கலந்துட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். ஃபுல்லாக நல்லா அந்த மசாலா எல்லாமே மட்டன் பீஸோட சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்தாச்சு. இப்போ உப்பு டேஸ்ட்டு காரம் என்ன இங்கே பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா சுருளை சுருளை வதக்கிடுங்க. பாருங்கள், நல்லா 10 நிமிஷம் சுருளை சுருளை வதக்கியாச்சு. நல்லா சூப்பராக மசாலா ஃபுல்லாக அது கூட ஜில் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை, நல்லா கலந்து வச்சு இறக்க வேண்டியதான். சூப்பரான நல்ல ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.